சென்னை கவரப்பேட்டையில் நடந்த ரயில் விபத்து காரணமாக தற்போது வரைக்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை என்கின்ற அந்த முதற்கட்ட அதிகாரப்பூர்வ தகவல் கிடைத்திருக்கிறது. 8:30 மணிக்கு சென்னை கவரப்பேட்டையில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயில் மீது இங்கிருந்து புறப்பட்ட மைசூர் தர்பங்கா எக்ஸ்பிரஸ் பயணிகள் எக்ஸ்பிரஸ் விரைவில் மோதியதன் காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டிருக்கிறது. அதில் பயணிகள் ரயிலினுடைய 7 பெட்டிகள் தரையிறந்திருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருந்தது. தற்போது வரைக்கும் அங்கு உயிரிழப்பு ஏதும் ஏற்படவில்லை என முதற்கட்ட தகவலை தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அங்கு விபத்தில் சிக்கியிருக்கக்கூடிய பயணிகளை மீட்டு அவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பியிருப்பதாகவும் சிலருக்கு தான் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் ஒரு சிலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. 7:44 மணிக்கு பெரம்பூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்பட்ட மைசூர் தர்பங்கா ரயில் 8:27 கவரப்பேட்டை அருகே சரக்கு ரயில் மீது மோதியிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் சென்று கொண்டிருந்த அந்த தண்டவாளத்தில் ஹெவி ஜர்க் ஏற்பட்டதன் காரணமாகவும் லூப் நைனில் நின்று கொண்டிருந்த அந்த சரக்கு ரயில் மீது மோதியிருக்கக்கூடியதாகவும் தற்போது தென்னக ரயில்வேயிலிருந்து முதற்கட்ட தகவலை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக உறவினர்கள் யாரேனும் தொடர்பு கொள்வதற்கு மத்திய ரயில் நிலையத்தில் உதவி மையம் ஒன்றும் அமைக்கப்பட்டிருக்கிறது. 044253549995 ஆகிய தொலைபேசி எண்ணை தொடர்பு கொண்டு உறவினர்கள் யாரேனும் பயணித்திருந்தால் அவர்கள் அவர்களுடைய உதவிக்காக அவர்களை தொடர்பு கொள்வதற்காக இங்கே போன் செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல தற்போது வரைக்கும் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. இந்த விபத்து என்பது பெரும் அசமாதத்தை ஏற்படுத்தவில்லை எனவும் தென்னக ரயில்வே மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மெடிக்கல் ரிலீஃப் மேன் மற்றும் ரெஸ்கியூ டீம் எல்லாரும் அந்த பகுதியிலே மீட்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாகவும் தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. உடனடியாக, அதாவது கிட்டத்தட்ட இந்த விபத்து நடந்த ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாகவே அப்பகுதிக்கு மீட்பு பணிகள் தொடங்கி இருப்பதாகவும் தென்னக ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறார்கள். ரயில் விபத்தில் சிக்கியிருக்கிறவர்களை மீட்பக்கூடிய அந்த பணிகள் தற்போது ஓரளவுக்கு நிறைவு பெற்றிருப்பதாகவும் தென்னக ரயில்வே சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது வரைக்கும் மீட்பு பணிகள் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய அந்த தகவலின் அடிப்படையில் எந்த உயிரிழப்பும் ஏற்படவில்லை. ஆனால் ஒரு சிலருக்கு பலத்த காயம் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். தற்போது கூடுதலாக ஆம்புலன்ஸ் தேவைப்படும் என்பதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் இருந்து, அதாவது சென்னை பல்வேறு பகுதிகளில் இருந்து கூடுதல் ஆம்புலன்ஸ்களும் அந்த கவரப்பேட்டை ரயில் விபத்து நடைபெற்ற பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் பொதுமக்கள் அந்த பயணிகள் ரயிலில் இருந்து அந்த பெட்டிகள் கவிழ்ந்த பகுதியில் இருந்து கண்ணாடிகளை உடைத்துக் கொண்டு வெளியேறியிருக்கிறார்கள். அதனால் அவர்களுக்கு சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ரயிலினுடைய வேகம் என்பது 90 கிலோமீட்டரிலிருந்து 109 கிலோமீட்டர் வரை இருக்கலாம் எனவும் தென்னக ரயில்வே குறிப்பிட்டிருக்கிறது. குறிப்பாக 7:44 மணிக்கு பெரம்பூரில் இருந்து மைசூர் தர்பங்கா எக்ஸ்பிரஸ் புறப்பட்டிருக்கிறது. 8:27 மணிக்கு அங்கே கவரப்பேட்டை அருகே லூப் லைனில் நின்று கொண்டிருந்த சரக்கு ரயிலில் மோதி விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்து நடைபெற்றிருக்கக்கூடியதற்கான காரணம் என்று சொல்லப்படுவது கிரீன் சிக்னல் வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிரீன் சிக்னல் வழங்கப்படும் பொழுது ரயிலினுடைய உச்சபட்ச வேகம் என்பது 109, ஆனால் 90 கிலோமீட்டராக இருக்கலாம் என தென்னக ரயில்வே தெரிவித்திருக்கிறது. அந்த கிரீன் சிக்னல் பெற்றவுடன் ரயிலில் ஹெவி ஜெர்க், அதாவது ஒரு அதிர்வு ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிர்விற்கு பிறகுதான் லூப் லைனில் சென்று கொண்டிருப்பதை உணரப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவர்களால் கண்ட்ரோல் செய்ய முடியாத அளவிற்கு நின்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் பின்பக்கமாக இந்த பயணிகள் ரயில் மோதியிருக்கிறது. அப்போதுதான் பயணிகள் ரயிலினுடைய 6 பெட்டிகள் தடம்புரண்டி கீழே விழுந்திருக்கிறது. அந்த பயணிகள் ரயிலினுடைய இன்ஜின் மற்றும் சரக்கு ரயிலினுடைய கடைசி பெட்டியில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. போ, இதாமா வழி, போமா, இதான் வழி, போ. கவரப்பேட்டை ரயில் விபத்து சம்பந்தமாக மீட்பு பணிகளை பார்வையிடுவதற்காக தமிழக முதலமைச்சர் தற்போது ஒரு உத்தரவை பிறப்பித்திருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு நேரில் சென்று மீட்பு பணிகளை முடுக்கிவிட வேண்டும் எனவும், மீட்பு பணிகள் மற்றும் அங்கு நடைபெறக்கூடிய அந்த பணிகளை பார்வையிட வேண்டும் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் சென்னை மாவட்ட அருகே இருக்கக்கூடிய கவரப்பேட்டை, திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொன்னேரி பகுதியில் அருகே இருக்கக்கூடிய கவரப்பேட்டை பகுதிக்கு தற்போது விரைந்திருக்கிறார்கள். தற்போது அங்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த விபத்து குறித்து முழுமையான தகவல்களையும் விசாரிக்க வேண்டும் எனவும் அவர்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் எத்தனை பேர் சிக்கியிருந்தார்கள், இந்த விபத்தால் காயமடைந்தவர்கள் யார், அவர்களுக்கான முதலுதவி எவ்வாறு வழங்கப்படுகிறது என்பது குறித்தெல்லாம் கண்காணிக்க வேண்டும் என தமிழக தலைமைச் செயலாளருக்கு முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் அடிப்படையில் தற்போது தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் கவரப்பேட்டை ரயில் விபத்து ஏற்பட்ட அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார் என்கின்ற அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரும் கவரப்பேட்டையில் ரயில் விபத்து ஏற்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு விரைந்திருப்பதாகவும்
அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காவல்துறையினரும் தீயணைப்புத் துறையினர் மற்றும் மீட்புப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். பெட்டிகளில் இருந்து அவர்களை வெளியேற்றக்கூடிய அந்த பணிகள் தற்போது வரைக்கும் நடைபெற்றுதான் கொண்டிருக்கிறது என தகவல் வெளியாகியிருக்கிறது. ஆனாலும் அந்த பகுதியிலே கூடுதலாக அவசர ஊர்திகள் தேவைப்படலாம் என்பதன் காரணமாக சென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் அருகில் இருக்கக்கூடிய 108 வாகனம் ஆம்புலன்ஸ் ஊர்திகள் எல்லாம் அங்கே வரவழைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. காயம்பட்டிருக்கவர்களுக்கு அந்த இடத்திலேயே முதலுதவி வழங்குவதற்காக தற்காலிக மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. இந்த மீட்பு பணிகளை கண்காணிப்பதற்காகவும் காயம்பட்டவர்களுக்கு முதலுதவி மற்றும் சிகிச்சைக்கு அனுப்புவதற்கான உள்ளிட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் சம்பவ இடத்திற்கு விரைய வேண்டும் என தமிழக முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பதாகவும் தகவல் கிடைத்திருக்கிறது. அந்த பகுதிக்கு தமிழக தலைமைச் செயலாளர் முருகானந்தம் விரைந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அரக்கோணத்தில் இருந்து 50 வீரர்கள் அந்த பகுதிக்கு, அதாவது இந்த கவரப்பேட்டையில் ரயில் விபத்து நடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு விரைந்திருப்பதாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது.